கோவையில் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக பழிக்கு பழியாக நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அம்மன்குளம் பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கபடி போட்டியில் அதே பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற வாலிபரை உள்ளடக்கிய அணி 3 வெளியூர் கபடி வீரர்களை வைத்து விளையாடி போட்டியில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் போட்டி முடிந்த பிறகு அம்மன்குளத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நவீன்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நவீன்குமாரை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் விஜயகுமார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த நவீன்குமாரை மீட்ட அவரது நண்பர்கள் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி நவீன்குமார் உயிரிழந்தார். இது தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயகுமார், ஹரிஹரன், கண்ணன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு கோவை குண்டுவெடிப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணையில் ஆஜராக விஜயகுமார், ஹரிஹரன், கண்ணன் ஆகிய 3 பேரும் நேற்று நீதிமன்றத்திற்கு வந்தனர். அப்போது இவர்கள் 3 பேரையும் அங்கு வந்த கும்பல் ஒன்று சரமாரியாக கத்தியால் குத்தியது. இதில் காயமடைந்த விஜயகுமார், ஹரிஹரன் இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டது. கோவை மாநகர மத்திய சரக காவல் உதவி ஆணையர் சதீஷ்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சிகளை கொண்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டனர். நீதிமன்ற வளாகத்தில் கத்திக்குத்தில் ஈடுபட்ட கருப்புசாமி, பிரவீன், சங்கர், அஜய், காமேஷ், பார்த்திபன், சதீஷ், சங்கர் கபீஸ்குமார், ராஜ்குமார் ஆகியோரை 12 மணி நேரத்தில் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து கத்தி, அரிவாள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கத்திக்குத்து சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேரையும் 12 மணி நேரத்தில் தனிப்படை போலீசார் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.